இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 டே 72 ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்றைய நாளில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஆரம்பித்ததே வந்து அர்ச்சனா வந்து விஷ்ணுவையும் பூர்ணிமாவையும் வந்து சமாதானம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கப்பா. என்னப்பா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ரெண்டு பேர் பேசவே மாட்டேங்கிறீங்க, நல்லாவே இல்லை, நீங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் நச்சு தயவு செஞ்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணாங்க. அவங்க போன வாரம் பண்ண காரியத்துக்கெல்லாம் வந்து ஒரு பாவ மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது பார்க்கறக்கே அதுவும் நல்ல விஷயமா இருந்தது அப்படின்னா இருக்க. இதுக்கடுத்ததான் நிக்சன் கூடயே வந்து டே என்னடா பேச மாட்டேமா பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அர்ச்சனா நிக்சன் விஷ்ணுவையும் பேச வச்சாங்க. ரெண்டு பேரும் சாரி கேட்டுக்கிட்டாங்க. விஷ்ணு போய் விக்ரம்கிட்ட சாரி கேட்க, விசித்ரா வந்து கூல் சுரேஷ்கிட்ட சாரி கேட்க, விஷ்ணு வந்து மாயாட்ட சாரி கேட்கன்ட்டு நேற்று நாள் முழுக்க சாரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருமே நிறைய பேர்கிட்ட சாரி கேட்டுட்டே இருந்தாங்க. நேற்று ஷோல டாஸ்க் விளையாண்டதை விட சாரி சொன்னதுதான் அதிகம். விஷ்ணுவும் பூர்ணிமாவும் பேசுறப்ப எல்லாம் மாயா காண்டாகிட்டே இருக்கிறாங்க. எதனால அப்படின்னா, பூர்ணிமா பேசுறாங்க, பேசுறதை வச்சு அவரு பூர்ணிமாவை வச்சு செய்யறாரு விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. ஆனா இந்த டைம் வந்து கொஞ்சம் மனம் திருந்தி இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா மாயா காண்டாகிட்டே இருந்தாங்கப்பா. எதனால அப்படின்னா, பூர்ணிமா மறுபடியும் வாங்கி கட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டோட கன்சர்னா அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்க, கூல் சுரேஷ் வந்து நான் இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, வெளியே போகணும்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. தயவு செஞ்சு அவரை வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. யார் யாரையோ தேவையில்லாமல் அனுப்புறதுக்கு இவரை மொதல் அனுப்பிச்சு விடுங்கப்பா யோகி பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம்ப்பா இவர் எப்போ வெளியே போக போகிறாரு அப்படிங்கிறத. நிக்சன் வந்து விஷ்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தாரு. சடனாக ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குறாங்க. வீக்கெண்டில் வந்து வச்சு செஞ்சதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து சடன் சேஞ்ச் ஓவர் கொடுக்குறாங்க. அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவும் இல்லை, நடிக்கிறாங்களும் தோணுது அப்படிங்கமா சொன்னார். சிலர் அப்படி இருப்பாங்க, ஒரு சிலர் கேரக்டர் அப்படிதான் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு அதை மறந்துட்டு அதை ரிசால்வ் பண்ண தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டராக கூட அர்ச்சனா இருக்கலாம். இதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான், பிடிக்கல அப்படின்னா ஒதுங்கி போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறம் தான்ப்பா டைம் பாம் டாஸ்க் அப்படின்னு நடந்துச்சு. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பிக் பாஸில் வந்து இந்த டாஸ்க் நடந்துட்டு தான் இருக்குது. டைமை கால்குலேட் பண்ணும்ப்பா, மினிட்ஸ் செகண்ட்ஸ் ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மூணு பேர் நின்றுக்கிட்டு அந்த டைமை கால்குலேட் பண்ணோம். கரெக்டான டைமை கால்குலேட் பண்ணோம். ஒரு 7 தடவை வந்து பிக் பாஸ் வந்து கேட்பாரு, டைம் என்ன இப்போ டைம் என்னன்னு கேட்பாரு. சரியான டைம் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுவார். அதுலேருந்து செகண்ட்ஸில் கால்குலேட் பண்ணி, மினிட்டை கால்குலேட் பண்ணி, ஹவர்ஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்க, 7 தடவை கேட்பார். 7 5 தடவை சரியாக சொல்லிட்டா ஹீட்டில் இருக்க 2 பேரை செலக்ட் பண்ணி டிக்கெட் டு ஃபைனலை டாஸ்கில் வந்து அவங்கள விளையாட வைக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்படி அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா 2 பேரை செலக்ட் பண்ணி அந்த டாஸ்க் டிக்கெட் டு ஃபைனலை டாஸ்கில் இருந்து 2 பேரை வந்து இவங்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வெளியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க, இந்த டாஸ்கில் வந்து 4 டைம் சரியாக சொன்னாங்க பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கவங்களாம். லைஃப் லைன் இருந்து 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விசித்ரா வந்து இடையில 4வது தடவை முடிஞ்ச உடனே வந்து நான் வந்து என்னோட லைஃப் லைனை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கமா சொன்னாங்க. ஆனால் வந்து நிக்சன் போய் கேமரா கிட்ட நான் என்னோட லைஃப் லைம் யூஸ் பண்றேன் அப்படிங்கமா சொல்லி அவரு அந்த டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. லைஃப் லைம் யூஸ் பண்ணா அவங்களோட டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்க மாதிரி இருக்க, நிக்சன் அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. இதுக்கப்புறமா வந்து 6வது தடவை வந்து பிக் பாஸ் டைம் கேட்டதுக்கு அப்புறம் வந்து மீண்டும் வந்து லைஃப் லைமை யூஸ் பண்ணாங்க. வீட்டில் இருக்கவங்க யார் யூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா தினேஷ் அவரோட லைஃப் லைமை யூஸ் பண்ணி கரெக்டான டைம் கேட்டுக்கிட்டாரு. அப்பயுமே தப்பா இருந்தது அப்படின்னு இருக்க, இந்த டாஸ்க்ல தோத்துட்டாங்க. இந்த டாஸ்க்ல தோத்ததுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் இருக்க 2 பேரை வந்து செலக்ட் பண்ணுங்க, அவங்கள டிக்கெட் டு ஃபைனலை டாஸ்க்ல விளையாட விடாமல் பண்ணுங்க அப்படிமா சொல்ல, அந்த 2 பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அர்ச்சனா அண்ட் விஜய். இவங்க 2 பேரையும் தான் வந்து ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்க நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணாங்க. விஜய் செலக்ட் பண்ணது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வெளியேந்து வந்திருக்கிறாரு, அவருக்கு செம ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைச்சிருக்கு, அவரோட கேம் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது சொல்லி நிறைய பேர் அவங்கள நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு இருக்க. அர்ச்சனா மேல பண்ணது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வீட்டுக்கு போடணும் நினைக்கிறாங்க அப்படிங்கமா சொல்லி நிறைய பேர் வந்து காரணமா சொல்லி நாமினேட் பண்ணாங்க அப்படின்லாம் இருக்க. இத்தோட அந்த ஷோவையும் முடிச்சாங்கப்பா. எஸ் இந்த நாமினேஷனோட முடிச்சாங்க. விஜய் அர்ச்சனா தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோ முடிச்சாங்க. இதுக்கு இடையிலே வந்து இன்னொரு டாஸ்க்கும் நடந்தது, கழுவ போகுது யாரு அப்படிங்கிறது. கழுவ போகுது, தொடக்க போகுது யாருன்னு 2-in-1 டாஸ்க்காக வச்சுட்டு இருக்காங்கல்ல. இந்த டாஸ்க்ல இருந்து இந்த டாஸ்க்ல வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்களும் ஸ்மால் ஹவுஸ்ல இருக்கவங்களும் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான். என்ன டாஸ்க் அப்படின்னா, பாட்டில் அடுக்கி வச்சிருப்பாங்க, அதை டயர் உருட்டி வந்து கீழே சாக்கிடும், யார் அதிக முறை சாக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின் அப்படின்னு இருக்க. ஸ்மால் ஹவுஸ்ல இருக்கவங்க வின் பண்ணாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க தான் வந்து இந்த கழுவ போகுது யாரு டாஸ்க்ல தோத்தனால அவங்க தான் வந்து ஹவுஸ் அண்ட் பாத்ரூம் அவங்க தான் கிளீன் பண்ணணும் அப்படின்னு இருக்க. இத்தோட அந்த ஷோ முடிஞ்சது. நேற்று ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு இருக்க. இன்னைக்கு வந்து செம்ம டாஸ்க் ஒன்று வரப்போகுதுப்பா. மாரத்தான், டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் அப்படின்னு வைக்கிறாங்க. வருஷம் வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அதில் இந்த வருஷமும் இருக்குது அப்படின்னு இருக்க. எப்படி இருக்க போகுது இன்றைக்கி ஷோ அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.